ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு அது கிரேவி சைட் டிஷ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரைஸ் க்ரீன் பச்சை பயிர்களை பண்ண குழம்பு, அது வந்து சப்பாத்தி செய்யும்போதும் நம்ம செஞ்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷாகவும் அது நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ பச்சை பயிர் குழம்பு, க்ரீன் கிராம் கறி, க்ரீன் கிராம் கிரேவி. ஸோ அது நான் நைட்டே ஒரு முக்காழாக்கு பச்சை பயிர் ஊற வச்சிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாம் முக்கால் முக்கால் ஸ்பூன், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அளவான தண்ணி 1:2 தண்ணி ஊற்றி குக்கரை வேக வச்சு எடுத்துட்டேன். தேங்காய், முந்திரி, கசகசா அதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது குக்கர் பச்சை பயிர் வெந்த பிறகு அதை லேட்டரான ஆட் பண்ணுவோம். ஸோ வேக வச்ச பச்சை பயிரை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கரண்டியால் மசித்து விட்டுட்டு ஆறின பிறகு ஒரு முக்கால்வாசி பாகத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, பட்டை இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இந்த அரைச்ச மசாலாவும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஏன்னா தேங்காய் போட்டு வதக்க போகிறேன், கருகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து விட்டுட்டு ஸோ வதக்கும்போது எண்ணெய் பத்தாமல் இருந்தால் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்டேன். ஏன்னா வதங்கணும் தேங்காய். அதில் அரைச்சி வச்சுருந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த பச்சை பயிர் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அளவான தண்ணி, அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்து கழுவி விட்ட தண்ணி போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் எல்லாம் கலந்து நல்லா கொதித்த பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதக்கி இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்து விட்டுட்டேன். நல்ல சுவையான பச்சை பயிறு குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதத்துக்கு நாங்கள் செஞ்ச ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.